காவல் நிலையத்தில் ஏற்படும் மரணம் தடுப்பது குறித்து ஒரு நாள் பயிற்சி முகாம் திருச்சி ஜோசப் கல்லூரியில் நடைபெற்றது இம்முகாமிற்கு தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு தலைமை தாங்கினார் காவல் நிலையத்தில் ஏற்படும் மரணம் தடுப்பது குறித்து ஒருநாள் பயிற்சி முகாம் திருச்சி ஜோசப் கல்லூரியில் நடைபெற்றது முகாமிற்கு தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு தலைமை தாங்கினார் திருச்சி மத்திய மண்டல ஐஜி பாலகிருஷ்ணன் மாநகர போலீஸ் கமிஷனர் கார்த்திகேயன் மற்றும் பலர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து பயிற்சி முகாமில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாவட்ட போலீஸ் சூப்பரண்டுகள் டிஐஜிகள் உதவி ஆணையர்கள் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் உட்பட திரளானோர் பங்கேற்றனர் அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பின்னர் தமிழக போலீஸ் டிஜிபி சைலேந்திரபாபு நிருபர்களுக்கு பேட்டியளித்த போது அவர் கூறியதாவது திருச்சி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் உள்ள அனைத்து உயர் அதிகாரிகளும் தற்போது இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அகில இந்திய அளவில் சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது மரணங்கள் அகில இந்திய அளவில் சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது மரணங்கள் பத்து ஆண்டுகளில் காவல் நிலையத்தில் வைத்து நடைபெற்றுள்ளது அதிலும் தமிழ்நாட்டில் எண்பத்தி நான்கு மரணங்கள் நடைபெற்றுள்ளது அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இனி ஒருவர் கூட காவல்துறை கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் உயிரிழக்க கூடாது என்று உத்தரவிட்டார் அந்த அடிப்படையில் இந்த பயிற்சி முகாம் திருச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் கலந்திருக்கக்கூடிய அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் பல்வேறு கட்ட பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது மேலும் வர்மக்கலை கராத்தே கும்பு உள்ளிட்ட தற்காப்பு கலைகளையும் இந்த கருத்தரங்கில் கற்றுக்கொடுக்கப்பட்டுள்ளது சிறையில் இனி ஒருவர் கூட இருக்கக்கூடாது காவல் நிலையம் மரணம் இனி இருக்கக்கூடாது காவல்துறையினர் தேவைக்கு மட்டுமே தங்கள் பலத்தை உபயோகப்படுத்தலாம் குற்றவாளிகள் தான் காவல்துறையினரை பார்த்து பயப்பட வேண்டும் நல்லவர்கள் பயப்பட தேவையில்லை இதுவரையில் சுமார் ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரம் பேருக்கு சிறந்த டாக்டர்கள் மூலமாக மனநல பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் மூலமாக காவல்துறையினர் அதிகமானோருக்கு அந்த பயிற்சிகள் வழங்கப்படும் உள்ளது காவலர்களுக்கு ஏற்படும் மன இறுக்கத்தை குறைப்பதற்காக கட்டாய ஓய்வு வழங்கப்பட்டு வருகிறது ஆபத்து வரும்போது காவலர்கள் திறமையாக செயல்பட வேண்டும் பொதுமக்களை காவல்துறையினர் ஆபத்து நேரத்தில் காப்பாற்றுவது குறித்து விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுத்தி வருகிறோம் கள்ளச்சாராயம் தமிழகத்தில் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது சில மலைப்பகுதிகளில் மட்டும்தான் இருக்கிறது அதையும் குறைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தற்போது காவல்துறையில் சேர்வதற்காக பத்தாயிரம் காவலர்கள் பயிற்சியில் உள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து கல்லூரிகளில் வன்முறை மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் மீது வழக்கு பதியப்படும் இவ்வாறு தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார்